குடும்பத்தினாலும் கிருபியும் சமாதானம் உண்டாவதாக. என் அன்பில் வாழ்த்துவதோடு, தேவன் நம்மேல் வைத்த அளவற்ற அன்பும் இரக்கம் கிருபியினாலே நம்மளுக்கு ஆயுஷ் நாட்களே இந்த ஒரு நாளையும் கூட்டி கொடுத்து அவருடைய மெய்யான சத்திய வசனங்களை தியானிக்க தந்த மகா பெரிதான கிருபிக்காக மீண்டுமாக நம்முடைய அப்பா பிதாவாகிய தேவனுக்கு நம்ம நன்றியுடைந்த பிள்ளைகளாக வாழ தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்குமாறு நம்மளுடைய ஜபத்தலை கண்டுட்டு இன்றைய நாளுக்குரிய பாடத்துக்குள்ளாக நான் கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்குரிய பாடத்தில் தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கப்பட்ட ஆணி. இப்போ அடிக்கப்பட்ட ஆணின்னு சொன்னாலே நம்ம மைண்டில் இம்மிடியட்டாக வரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகள், அந்த மரணத்தை குறித்த விஷயம் தான் நம்மளுக்கு வரணும் இல்லைங்களா? ஏன்னா அடி ஆணினாலே என்ன தான் குறிக்கும்? கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை பாடுகள் தான் நமக்கு குறிக்கும் இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தை பற்றின பாடமாக நம்ம பார்க்க போகிறதில்ல. இதே அடிக்கப்பட்ட ஆணி தான், ஆனால் வசனத்தில் வேறொரு பக்கம் வந்து பார்த்தினா சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறாருனா, அந்த சத்திய வசனங்களை நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கார். பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தில் இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை பார்க்க போகிறதுல ரெண்டு கேரக்டரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு கேரக்டரை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நபர்கள், ரெண்டு கேரக்டர் வந்து நம்ம வேதாகத்தில் இருக்கிற நபர்கள் தான். இந்த ரெண்டு கேரக்டர் பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிழலும் பொருளாக ஒரு அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கேரக்டருக்கு கீழே அதே மாதிரி ஒத்த இன்னும் ரெண்டு கேரக்டர் பார்க்க போகிறோம். அப்போ மொத்தம் எத்தனை கேரக்டர் பார்க்க போகிறோங்க? நான்கு கேரக்டர் பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே இன்னொரு கேரக்டர் பார்க்க போகிறோம். அப்போ மொத்தம் எத்தனை கேரக்டர் பார்க்க போகிறோம்? எத்தனை நபர்கள்? அஞ்சு நபர்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடம் முற்றிலும் ஒரு நிழலும் பொருளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையில் தான் போகும். அதுக்கு உண்டான ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. ஆரம்பத்தில் எஸ்ரா 9:8. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. எஸ்ரா 9:8 இதில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும்னு இருக்கு. இதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த குச்சைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா நெயில்னு போட்டிருக்கு. அதாவது ஒரு ஆணி, ஒரு ஆணிக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து யார் பேசுகிறாங்கன்னா எஸ்ரா அங்கே பேசுகிறார். இதை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அந்த எஸ்ரா நெகேமிய காலத்தில் எப்படி இருந்தாங்க? ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்க திருப்பி அவங்களோட தேசத்துக்கு போகும்போது எஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்கிறார். இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு ஸ்ட்ராங், ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக அவங்களுக்கு வந்து இருந்தது. இந்த வசனத்தை அடிப்படை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள போக போகிறோம். இந்த வசனத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்னென்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கும்னா, எங்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன பண்ணப்படுறோம்னா இங்கிலீஷில் அது நெயில் போட்டுக்கிங்களா, ஒரு ஆணி கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு ஆணி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக போகிறோம். முதல் கேரக்டரு நம்ம எங்கிருந்து வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 22:15. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் குறைத்தது. அதாவது தேவன் ஒரு விஷயத்தை சொல்ல சொல்கிறார். யார்கிட்ட போய் சொல்ல சொல்கிறாருன்னா, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவரிடத்தில் போய் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால். முதல் கேரக்டர் யாருங்க? செப்னா. இந்த செப்னாகிட்ட போய் தேவன் ஒரு விஷயத்தை சொல்ல சொல்கிறார். யார்ட்டுங்க? ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ போய் இந்த போய் ஒரு விஷயத்தை போய் அந்த செப்னாட்ட சொல்லு. செப்னா என்ன பண்ணாருங்கிறதுக்காக தேவன் ஒரு விஷயத்தை சொல்ல சொல்கிறாருன்னா வாசிக்கலாம் பாருங்கள். அப்போ இந்த வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செப்னா வந்து என்ன ஒரு போஸ்டிங்கில் இருக்கார்? அரண்மனை விசாரிப்புக்காரன். அரண்மனை விசாரிப்புக்காரன்னா, இப்போது ஒரு பேலஸ் இருக்குது, ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையில் வந்து இந்த செப்னா வந்து என்னவாக இருக்காருங்க? ஒரு விசாரிப்புக்காரன். அப்படின்னா அந்த அரண்மனையில் இருக்கிற ஒட்டு மொத்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் யாரோட கண்ட்ரோல் இருக்குது? செப்னாவோட கண்ட்ரோல் இருக்குது. அப்போ தேவன் வந்து செப்னாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் கொடுத்துருது வச்சுருந்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிலைமை என்னங்க?
பொக்கிஷக்காரன், அதாவது அன்றைக்கி அந்த அரண்மனையில் அந்த ராஜாக்களோட நகைகள் சொத்துக்கள் இதெல்லாம் இருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கேர் எடுத்துக்கிற ஒரு நபராக ஒரு பொறுப்பாளராக இருந்தது யாருங்க, இந்த செப்னா இருந்திருக்கார். அதாவது அந்த அரண்மனையில் ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு விசாரிப்புக்காரனாக இருந்திருக்கார், அது இல்லாமல் ஒரு பொக்கிஷக்காரனாகவும் இருந்திருக்கார். யாருங்க இந்த செப்னா, தேவன் இப்போ ஏற்பட்ட ஒரு நிலைமையில் கொடுத்துருக்கார் இல்லைங்களா, ஆனால் அந்த செப்னா ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டாருங்க செஞ்சிட்டார். அதனால தான் தேவனை வந்து நீ போய் என்ன பண்ணு செப்னா இடத்துல கர்த்தர் சொல்கிறாருன்னு போய் நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 22:16 பாருங்கள், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி. செப்னா என்ன பண்ணிட்டாருங்க, உயர்ந்த ஸ்தலத்தில் ஒரு கல்லறையை வெட்டினா செப்னாக்கு இங்கே கொடுத்த வேலை என்ன, அரண்மனையில் விசாரிப்பு காரணம் பொக்கிச காரணம். அப்போ அரண்மனையில் விசாரிப்பு காரணம், அரண்மனையில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் அதாவது அங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து யார் கேர் எடுத்து பண்ணணும், யாரோட அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கணும், செப்னாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கணும். அங்கே இருக்கிற நகைகள் அங்கே இருக்கிற பொக்கிசங்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக யார் இருக்கணும், செப்னா இருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருங்க, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இவர் என்ன பண்ணிட்டார்னா உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறை வெட்டி, ஒரு கல்லறை வெட்டின்னு இல்லை தன் கல்லறை வெட்டி. இப்போ யோசிச்சு பாருங்க, யாராவது வாழும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு கல்லறை வெட்டுவாங்களா, உலகத்தில் நடக்குமா? ஆனால் யாருமே பண்ணாத விஷயத்தை யார் பண்ணியிருக்கார், செப்னா பண்ணியிருக்கார். எது என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு அவரே என்ன பண்ணியிருக்காருங்க, ஒரு கல்லறை கட்டியிருக்கிறார். எப்போ ஏற்பட்ட இடத்துலங்க, உயர்ந்த ஸ்தலத்தில். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வசனம் மறுபடியும் அப்படியே கன்யூஸ் வாசிக்கலாம் சார். உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள். இதே வசனத்தை திருவிவிலியத்தில் பாருங்க, நீ உனக்கென்று ஒரு கல்லறையை வெட்டி இருக்கிறாய், உயர்ந்த இடத்தில் அக்கல்லறையை இருக்குமாறு அமைத்திருக்கிறாய், பாறையில் உனக்கு ஒரு தங்குமிடத்தை குடைந்துள்ளாயே, இங்கே உனக்கு யார் இருக்கிறார்கள், இங்கே உனக்கு என்ன வேலை. அப்போ உனக்கு ஒரு கல்லறை இங்கே வெட்டுறே இல்லை, தேவன் சொல்றார் உனக்கு ஒரு கல்லறை வெட்டில இங்கே வந்து என்ன பண்ண யாருமே இல்லையே, உனக்கு இங்கே என்ன வேலை இருக்குன்னு கேட்குறார். நீங்கள் கல்லறை கட்டுறதுக்கு உனக்கு இங்கே என்ன வேலை இருக்கு, ஏன் இங்கே என்னை கல்றை கட்டுறேங்கிறார். உனக்கு கொடுத்த பொறுப்பு என்ன, அந்த அரண்மனையில் நீ அங்கே வேலை செய்யணும், அந்த அரண்மனைகளை பொக்கிச்சு தான் நீ பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு நீ இங்கே வந்து என்ன பண்ணுற, ஒரு கல்லறை கட்டுற. அந்த கல்லறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னா உயர்ந்த ஸ்தலத்திலே. அப்போது செப்னாவோட மனநிலைமை பாருங்கள், அதாவது தன் கல்லறை தான் மறுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம கல்லறை வந்து மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு இடத்துல எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கணுங்கிறதா அவருடைய எண்ணம். பெருமை, நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், என்னோடய கல்லறை எல்லாரும் பார்க்கணும், உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கணுங்கிறது. எசேக்கிய ராஜா தன் கல்லறையை வச்சு இது பண்ணார் பார்த்தீங்களா. எசேக்கிய ராஜா வந்து பார்த்தீங்கன்னா பிரதான கல்லறையில் வந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருப்பார் எசேக்கிய ராஜா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் கல்லறையெல்லாம் வந்து ரொம்ப உயர்வான இடத்துல தான் அந்த கல்லறையெல்லாம் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். அதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த செப்னா இவர் என்னவா இருக்காருங்க, விசாரிப்புக்காரனும் பொக்கிசக்காரனாக இருக்கார். அந்த ராஜாக்களோட கல்லறை இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா நான் என்னோட கல்லறை யார் மாதிரி கல்ற மாதிரி இருக்கணும், ராஜாக்கள் கல்ற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பெருமை அவருக்கு வந்துருச்சு. இப்போ கூட இப்போ நாங்கள் முன்னாடி இருந்த காலத்தில் இல்லை இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபிலோன் ஆர்சி சர்ச்சிலெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட்லாம் போனோம்னா அந்த கல்லறையெல்லாம் போய் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, எப்படி ஒரு கல்லறை பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அங்கே உள்ளே போனோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம பொன்படும். அதை எதாவது பார்த்துருக்கீங்களா, நம்ம பார்த்துருக்கோமா, ஏதாவது ஐடியா இருக்குங்களா. உள்ளே போனே பலதரப்பட்ட கல்லறைகள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஒன்று வந்து சின்னதாக பேசிக்காக அது ஆவரேஜாக ஒரு கல்லறை இருக்கும், கொஞ்சம் ஒரு காங்கிரீட் போட்டு சின்ன கலர் இருக்கும், ஒரு கலர் பார்த்தீங்கன்னா நல்ல மார்பிள் போட்டு பளிங்கல் எல்லாம் போட்டு கலர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. பலதரப்பட்ட கலரைகள் இருக்கும். ஏன் அந்த கலரில் இவ்வளோ வேறுபாடு வித்தியாசங்கள், ஸ்டேட்டஸ். அவங்க கல்லறையில் கூட என்ன காமிக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே போனோடனே சாதாரண ஒரு மண்ணில் வந்து பூசின மாதிரி கலர் இருந்துச்சு வச்சுக்கங்க, இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் நம்ம பார்க்குறவங்களுக்கு தோன்றுமா, தோன்றாது. இதே ஒரு பளிங்குகள் போட்டு மிகப்பெரிய ஒரு அந்த மேலெல்லாம் பொறிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, தோற்றம் மறைவு இதெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடும்போது பார்க்கும்போதே என்ன ஆச்சுங்க, ஓ இவர் ஏதோ ஒரு நல்ல ஒரு பணக்காரர் இருக்குது, நல்ல ஒரு மதிப்பாக இருந்திருப்பார் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பார்த்திங்களா, கல்லறையில் கூட அவங்க அந்த ஸ்டேட்டஸ் இன்றைக்கி பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி மனநிலைமை யாருக்கு இருந்திருக்குன்னா அன்றைக்கி அந்த செப்னாக்கு இருந்திருக்கு. செப்னாக்கு இப்படி ஒரு மனநிலை வந்துருச்சு இல்லைங்களா, தேவன் கொடுத்த பொறுப்பில் இருந்து அவர் என்ன பண்ணிட்டாருங்க, விலகி போய் தனக்குன்னு ஒரு கல்லறையை கட்டக்கூடிய ஒரு பெருமை, அவருக்குள்ளே ஒரு பெருமை வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் என்னோட என்ன பண்ணும், நான் என்னோடய கல்லறை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதுக்கு தேவன் அவர் என்ன பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் 22:17. இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். ஆ, பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், துரத்தி விட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். செப்னாக்கு இங்கே வந்து ஒரு அழிவான ஒரு விஷயத்தை தேவன் சொல்கிறார். ஒரு உன்னை வந்து என்ன பண்ணுறாருங்க, உனக்கு கொடுத்த ஸ்தானத்திலேருந்து உன்னோட இதிலிருந்தே தேவன் உன்னைய துரத்தி விடுவார் அப்படிங்கிறார். சரி, ஃபஸ்ட்டு இது செப்னானா யார் அப்படின்னா, செப்னாங்கிற நேமுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, யூத்ஃபுல்னஸ், ஒரு க்ரோத், ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு யூத்ஃபுல்னஸ்னால் ஒரு இளமையான அப்படிங்கிற மாதிரி ஒன்று அர்த்தம். இப்போ ஒரு யூத்ஃபுல்னஸ்னால் அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காகவே என்ன இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா, ஒரு பலம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க ஒரு பலம் இருக்கும், ஓடக்கூடிய வந்துன்னா ரொம்ப ஸ்பீடாக ஒரு எனர்ஜிக்காக இருப்பேன், எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை, அந்த மாதிரியான ஒரு மீனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செப்னாங்கிற பேருக்கு இருக்குது. இவர் இருந்த பொசிஷன் என்ன பொசிஷன் அந்த அரண்மனையில், விசாரிப்புக்காரன். ஆ, விசாரிப்புக்காரனா, விச் இஸ் ஓவர் த ஹவுஸ்ன்னு நம்ம பிரதரை வந்து இது கொடுத்துருக்காரு. அதாவது அந்த அரண்மனையில் ஒட்டுமொத்த ரூல், ஒட்டுமொத்த இது வந்து பார்த்திங்கன்னா யாரோட கண்ட்ரோல் இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த செப்னாவோட கண்ட்ரோல் தான் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு ஹைலைட்டான ஒரு போஸ்டிங். இன்றைக்கி ஒன்றுமில்ல, இன்றைக்கி நம்ம ஒரு வட்டத்துலேயோ இல்லை ஒரு நகரத்துலேயோ ஒரு தாலுக்காலேயோ ஒரு தாசில்தார் இல்லை ஒரு வட்டாட்சியர் இல்லை ஒரு சப் கலெக்டர் அப்படின்னாலே அவங்களுக்குலாம் எப்போ ஏற்பட்ட போஸ்டிங், அவங்களாம் எந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்காங்க, அந்த மாதிரி போஸ்டிங் இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த அரண்மனையில் இப்போ ஏற்பட்ட ஒரு போஸ்டிங் இருக்கிற செப்னா என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டான ஒரு விஷயத்தில் போயிருக்கணும் இல்லைங்களா. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, தனக்குன்னு ஒரு பெருமையை சேர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டார். சரி, இப்போ ஒரு பொக்கிஷனுக்காரனாக தான் பார்த்துருக்கோம். இவர் அந்த அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷ்காரன், ஒரு விசாரிப்புக்காரனாக இருந்தார் பார்த்தீங்களா. யாரோட அரண்மனையில் எந்த ராஜா காலத்தில் இவர் அந்த பொக்கிஷ்காரனாக இருந்தார், ஏதோ ஐடியா இருக்குங்களா நம்மளுக்கு? செப்னா அரண்மனையில் பொக்கிஷக்காரன், அப்புறம் வந்து விசாரிப்புக்காரனாக இருந்தார்னு நம்ம சொல்கிறோம். எந்த ராஜாவோட காலத்தில் அவர் வந்து அந்த விசாரிப்புக்காரனாக இருந்தார்? இப்போ ஒரு இமேஜ் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு எதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்களா? ஆ, எஸ்ஏகே ராஜா. எஸ்ஏகே ராஜாவோட காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, விசாரிப்புக்காரனும் பொக்கிசக்காரனாம அந்த ராஜாவோட அந்த காலத்தில் அந்த அரண்மனையில் இருந்திருக்கு. எஸ்ஏகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம், எஸ்ஏகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ராஜாவா கெட்ட ராஜாங்களா? நல்ல ராஜா. யூதாவில் இருந்த நிறைய ராஜாக்கள் நல்ல ராஜா இருந்தார், அதில் வந்து எஸ்ஏகே, இந்த எஸ்ஏகே ஒரு நல்ல ராஜா வந்திருக்கார். இவர் வந்து தேவனிடத்தில் ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கை உள்ளவளாக இருந்திருக்கார். இவர் போய் அந்த அசிரிய ராஜா, எஸ்ஏகே ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அசிரிய ராஜா முற்றுகை போடும்போது அந்த ஒரு நிருபம் கொடுக்கப்படுது இல்லைங்களா, அந்த நிருபத்தை போய் என்ன பண்ணுறாருங்க, தேவன்கிட்ட கொடுத்து ஒரு விண்ணப்பம் செய்கிறார். விண்ணப்பம் செஞ்சதுன்னா அந்த அசிரியாவோட ராஜாத்தில் அந்த முற்றுகையிலேருந்து எஸ்ஏகே என்ன பண்ணுறாருங்க, தேவன் அவர் விடுதலை பண்ணுறார், காத்துக்கொள்ள வைக்கிறார். ரெண்டாவது, அதே எஸ்ஏகே ராஜாவுக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டுருச்சு இல்லைங்களா, நோய் வாய்ப்பட்டுன்னு அவர் போய் என்ன பண்ணாருங்க, தேவனிடத்தில் மறுபடியும் ஒரு விண்ணப்பம் செஞ்சார். தேவன் என்ன பண்ணாருங்க, 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். யாருக்காவது நடக்குமா இது? இப்போ திடீர் நம்மளே ஒரு நோய் வாய்ப்பட்டுருக்கோம், தேவன்ட விண்ணப்பம் பண்ணால் திடீர்னு ஒரு 15 வருஷம் மறுபடியும் ஒரு ஆயுள் கிடைக்குமா? தேவனுடைய சித்தம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே விஷயந்தான் யார் கிடச்சிருக்குன்னா, அன்னைக்கு இருந்த அந்த எஸ்ஐகே ராஜாவுக்கு கிடச்சிருக்கு. அவர் இந்த ரெண்டு விண்ணப்பம் பண்ணியிருக்கார், ஒன்று அந்த நிருபத்தை வச்சு அசிரி ராஜா மூலமா அவர் தப்பு வைக்கப்பட்டிருக்கார், ரெண்டாவது அந்த நோயிலிருந்தே காப்பாற்றப்பட்டு 15 வருஷம் தேவன் அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆயுஷை அவர் கொடுக்குறார். சரி, இது மட்டுமா அந்த எஸ்ஐகே ராஜா காலத்தில் நடந்தது, அவரோட விஷயத்தில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் கூட எஸ்ஐகே ராஜா இருக்கு, ஏதாவது வசனம் கூட இருக்குது. என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 18:5 வசனம் வாசிக்கலாம் சார்.
அவன் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் யார் இருந்ததில்லைங்க? யாருமே இருந்ததில்லை. எசேக்கி ராஜா அந்த அளவுக்கு தேவன் மேலே ஒரு நம்பிக்கை, ஸ்ட்ராங்கான ஒரு 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 கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி இருந்திருக்கார் எசேக்கி ராஜா. அவருக்கு முன்னாடியே எந்த ராஜாவும் இல்லை, பின்னாடியும் அந்த மாதிரி ஒரு எந்த ராஜாவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையுள்ள ராஜாவாக இருந்திருக்கார். சரி, ராஜா வந்து இப்படி ஒரு ராஜாவாக இருக்காருங்களா? தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவராக இருக்காரா? நல்ல ஒரு ராஜாவாக இருக்காரா? தேவன் மேலே விண்ணப்பம் செஞ்சால் தேவன் என்ன பண்ணுறாருங்க? அந்த எசேக்கியாவுக்கு இறங்கி அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர் ஆசீர்வாதமாக கொடுக்குறாரா? அப்போ எசேக்கியா ராஜா இந்த மாதிரி ஒரு நல்ல ராஜாவாக இருக்கும்போது அவர் கூட இருந்த இந்த பொக்கிஷக்காரன் விசாரிப்புக்காரன் யாருங்க? செப்னா. எப்படி இருந்திருக்கணும்? எப்படி இருந்திருக்கணும்? நல்ல விதமாக தானே இருந்திருக்கணும் இல்லைங்களா? ஆனால் அவரோட எண்ணம் எப்படி போயிடுச்சு? உயர்ந்த ஸ்தலத்தில் தனக்கு ஒரு கல்லறை கட்டணும். யார் மாதிரி? ராஜாக்கள் கல்லற மாதிரி என் கல்லறை இருக்கணும். பின்னாடி காலத்தில் அந்த கல்லறை பார்த்து எல்லா ஜனங்களும் கல்லறை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மேன்மையான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருந்துச்சு. இவர் கொடுத்த வேலையே என்னங்க? அரண்மனையில் வந்து நிறைய ஏகப்பட்ட வேலை இருக்கும் இல்லையா? இவ்வளோ டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறதுனா சாதாரண விஷயங்களா? இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தான் தேவன் இவருக்கு ஒரு வேலையை கொடுத்தார். இவர் அந்த வேலையிலிருந்து என்ன பண்ணுறாருங்க? விலகி போகக்கூடிய சூழ்நிலை வந்தானே, தேவன் என்ன பண்ணுறார் பார்த்தீங்கன்னா, அதில் 22:18 வாசிக்கலாம் சார். அவர் உன்னை உண்டையை போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உண்டையை போல அகலமும் விசாலமான தேசத்தில் சுழற்றி எரிந்து விடுவார். யாருங்க? பிதாவாகி தேவன் சொல்ற விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணல பண்ணனால உன்னை என்ன பண்ணுவார்னா, இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவாருங்க, சுழற்றி இருந்து வரக்கூடிய, அதாவது ஒரு செப்னாக்கு ஒரு அழிவை தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறார். இது கூட இல்லாமல் அடுத்த ஒரு விஷயம் பாருங்கள், 22:19. உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். உன்னை உன் நிலையிலிருந்து துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவாய். அதாவது அந்த செப்னாக்கு வந்து ஒரு நிலை கொடுத்துருக்கார் இல்லையா, ஒரு நிலைமை, அது ஸ்டேட்டஸ் என்னவாக இருந்திருக்காருங்க? விசாரிப்புக்காரன் பொக்கிஷக்காரனாக இருந்திருக்கார். இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுவேன், உன்னை வந்து நான் விலக்கி விட்டுருவேன். அது இல்லாமல் உனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த அரண்மனையில் அந்த ஸ்தானத்தை என்ன பண்ணுவேன், பிடுங்கி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செப்னாக்கு ஒரு அழிவு தரக்கூடிய ஒரு விஷயத்தை தேவன் அங்கே வந்து அவர் சொல்லிட்டார். அதான் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் சொல்லிட்டார். சரி, இப்போ செப்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த இந்த விஷயத்துலேருந்து விலகி போனோன்னே செப்னா அந்த பதவியிலேருந்து என்ன ஆகிறார், விலகி போக வைக்கிறார். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பதவியில் இருக்காங்க, அவர் அந்த பதவியில் சரியான ஒரு முறையில் செயல்படலை, நியாயமான முறையில் செயல்படலை, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பதவியிலேருந்து அவர் என்ன பண்ணுவாருங்க, விலக்கப்படுவார் இல்லைங்களா? விலக்கப்பட்டனே அந்த பதவிக்கு என்ன பண்ணணும், வேற ஒருத்தர் அதே மாதிரி தகுதி, அதாவது அந்த பகுதி பதவிக்கு உண்டான தகுதியான இன்னொரு நபர் என்ன பண்ணணும், நியமிக்கணும் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி தான் இது ஒரு ஃபஸ்ட்டு கேரக்டர் யாருங்க, செப்னா பார்த்துட்டோம் இல்லைங்களா. செகண்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா செப்னாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக செகண்ட் கேரக்டர் இன்னொருத்தரை தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாரு. யாரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் ஏசையா 22:20. அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. அந்நாளிலே எந்த நாள் இல்லைங்க, செப்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு பார்த்தீங்களா, செஞ்ச தேவன் அவர் என்ன பண்ணுறாருங்க, அவர் அந்த நிலையிலிருந்து ஸ்தானத்தை வந்து பிடுங்கி போடுறாரு பார்த்தீங்களா. பிடுங்கி போட்டதுக்கப்புறம் அந்த நாளில் இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரன், இது யார் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுங்க, தேவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். யோசிச்சு பாருங்கள், தேவன் வந்து என் ஊழியக்காரன் சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ மேன்மை வாய்ந்தவராக இருந்திருப்பார், எவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் மேனாக இருந்திருப்பார் தேவனுடைய பார்வையில். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு நபரை வந்து என்ன பண்றாரு, தேவன் செலக்ட் பண்றாரு. யாருக்கு பதிலாக, செப்னாக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலியாக்கீமை வந்து செலக்ட் பண்றார். இப்போ எலியாக்கீம் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் வந்து என் ஊழியக்காரன், அதாவது இவன் வந்து எனக்காகவே வேலை செய்யக்கூடியவன், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில், அந்த மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார்.
சரி, இப்போ இந்த எலியாக்கீம்ங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை காட் ஷால் எஸ்டாப்ளிஷ், கடவுளால் உருவாக்கப்படுகிறது, தேவனால் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அப்படின்னு மீனிங். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மை சர்வன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும். அது தேவன் என்னென்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் யார் செய்வாங்க, இந்த எலியாக்கீம் செய்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தேவன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு தான் என்ன பண்ணுறாருங்க, அந்த செப்னாக் பதுவை இந்த எலியாக்கீமை வந்து என்ன பண்ணுறாருனா அந்த இடத்துல தேவன் நிர்வகிக்கிறார். தேவன் அந்த இடத்துல எலியாக்கீம் வந்துட்டார், அந்த போஸ்டிங் வந்துட்டார். வந்தோடனே தேவன் அதோட நிறுத்தலை. அதுக்கப்புறம் அந்த எலியாக்கீமுக்கு இந்த என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்படுதுன்னு பாருங்கள், வாசிக்கலாம். ஏசாயா 22:21. உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து, உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன், அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். அந்த செப்னால் இருந்து எடுத்துப்பட்டு போட்டு எலியாக்கீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறார். ஃபிக்ஸ் பண்ணி தேவன் என்னென்ன விஷயத்தை கொடுக்குறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு உன் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். அப்போ செப்னாக்கு தேவன் என்ன கொடுத்து வச்சுருக்கார், முதல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுத்து வச்சுருக்கார். அதிலிருந்து என்ன பண்ணுறாருங்க, செப்னா அந்த நிலைமையிலிருந்து வெளியே தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் சிந்தனை போயிடுச்சு. போனதுக்கப்புறம் தேவன் அந்த கொடுத்தாரு பார்த்தீங்களா வஸ்திரம், செப்னாலிருந்து அந்த வஸ்திரத்தை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாரு, இப்போ எலியாக்கீம் கையில் கொடுக்குறார். எதுக்காகனா அந்த வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள் அப்படின்னு. ரெண்டாவது உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி. அப்போது செப்னாக்கு ஒரு இடைக்கட்டக்கூடிய ஒரு கச்சையை கொடுத்துருக்கார். அதையும் தேவன் என்ன பண்ணுறாருங்க, வாங்கி இப்போ எலியாக்கீம் கையில் கொடுத்துட்டார். நீ இந்த இடைக்கச்சையை நீ கட்டிக்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அப்போது செப்னாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்து வச்சுருக்கார். அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாருங்க, பிடுங்கி எலியாக்கீம் கையில் கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் எப்படி இருப்பார், தகப்பன் ஸ்தானத்தில் இருப்பார். இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் யார் கொடுத்துருந்தாருங்க, முன்னாடி செப்னா கொடுத்து வச்சுருந்தார். அதை எல்லாத்தையும் இப்போ வாங்கி யார்கிட்ட கொடுத்துட்டாருங்க, எலியாக்கீம் கையில் கொடுத்துட்டார். இதோடு நிறுத்தினார்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கங்க, பின்னாடி இந்த சப்ஜெக்ட்லேயே நம்ம கடைசியில் நம்ம ஒரு இது வரும். அதாவது தேவன் இந்த எலியாக்கீம் கையில் யார் எலியாக்கீமுக்கு என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, 4 விஷயத்தை கொடுத்துருக்கார். 1 வஸ்திரம், 2 இடைக்கச்சை, 3 அதிகாரம், 4 ஒரு தகப்பன் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, 4 விஷயத்தை வந்து இந்த எலியாக்கீம் கொடுத்தார். இதோட தேவன் வந்து எலியாக்கீம் நிறுத்தி அந்த கொடுக்கறதை நிறுத்திட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நிறுத்தல மறுபடி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அதில் 22:22 வாசிக்கலாம் சார். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு அவன் பூட்டுவான். இதோட நிறுத்தலிங்க, தாவீதுனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் கொடுப்பேன். அதாவது இந்த மாதிரி ஒரு திறவுகோல் ஒன்று கொடுத்துருக்காராம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இந்த வசனத்தை எங்கேயோ படித்த மாதிரி இருக்குங்களா, எங்கே படித்த மாதிரி இருக்குங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் படித்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த வசனம் பின்னாடி வரும், இதை பார்ப்போம் நம்ம சரிங்களா. இதோடு இல்லாமல் அந்த எலியாக்கீம் வந்து எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில கொண்டு தேவன் நிற்க போகிறார் பாருங்க. அதில் ஏசாயா 22:23 வசனம், அவனை உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவுவேன். இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுக்குறாருங்க, உறுதியான இடத்துல ஒரு ஆணியாக வந்து பார்த்தீங்கன்னா கடாவுவேன்னு என்னென்னங்க, அடிக்கப்படுறது, அடிக்க போகிறேன் அப்படிங்கிறார். அதாவது உறுதியான இடத்துலனா அந்த இடத்துலேருந்து அந்த ஆணி என்ன ஆகாதுங்க, பிடுங்கவே முடியாது. ஏற்கனவே செப்னாவை என்ன பண்ணுறாருங்க, பிடுங்கி போட்டுருவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ பிடுங்கி போட்ட அந்த ஸ்தானத்தை எலியாக்கீம் கையில் கொடுக்குறார். கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உறுதியான இடத்துல ஒரு ஆணி அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையை தான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு கொடுக்க போகிறேன். அதாவது யாருமே உன்னை வந்து அந்த இடத்துலருந்து என்ன பண்ண முடியாதுங்க, பிடுங்கி போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் வந்து அந்த எலியாக்கீம் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். கான்ஃபிடண்டாக சொல்கிறார், அதாவது இருந்தான்னு சொல்ல, எப்படி சொல்கிறாருங்க, இருப்பான். யாருக்காகனா மகிமையான சிங்காசனமாக இவன் இருப்பான். ஏன்னா தேவன் அந்தளவுக்கு 100% நம்பிக்கை வச்சுருக்கார். அது நம்பிக்கைனா கான்ஃபிடெண்ட்டாக இவன் கண்டிப்பாக இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி அவர் தேவனை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதனால தான் என்ன பண்ணுறேன்னா இவ்வளோ விஷயத்தில் யார் கொடுக்குறாருனா அந்த எலியாக்கீம் கையில்
தேவன் கொடுக்குறார். சரி, இப்போ உறுதியான இடத்துல அடிக்கப்பட்ட ஆணினா ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்லுவோம். ஒரு தேக்கு மரம் இருக்குன்னு வச்சுக்கேன். தேக்கு மரத்தில் நல்ல ஆணி நல்லா அடிச்சிட்டோம்னா அந்த ஆணி பிடுங்க முடியுமா? ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் பிடுங்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 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 நிலையான ஒரு நிலைமையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நிலைமையத்தை யார் கொடுத்துருக்காருனா இந்த எலியாக்கியம் கையில் கொடுத்துருக்கா. அதாவது அந்த இடத்துலேருந்து எக்காரணத்துக்கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் யாருனாலையும் அது பிடுங்கப்படப்பட முடியாத ஒரு நிலைமை, அதாவது அழியக்கூடிய நிலைமை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து யார் கொடுக்குறாருனா அந்த எலியாக்கியம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தாவீதினோட வீட்டின் திறவுகளையும் எலியாக்கியம் கையில் கொடுக்குறாரு. அது கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அடிக்கப்பட்ட உயர்ந்த இடத்துல அடிக்கப்பட்ட ஆணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆணி மாதிரி இருக்கிற அந்த எலியாக்கியம் கையில் மீண்டும் மறுபடியும் என்ன விஷயத்தை கொடுக்குறாரு? 22:24 அதின்மேல் அவன் தகப்பன் வம்சத்தார் ஆகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். அந்த அடிக்கப்பட்ட ஆணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆணி மேலே எதெல்லாம் வைக்கிறாங்களாமா? சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்னா டோட்டல் ரூல், டோட்டல் ஒட்டுமொத்த அதிகாரத்தை யார் கையில் கொடுக்க போறார்? இருப்போம் அந்த எலியாக்கியம் கையில் தேவன் கொடுக்க போறார். அந்த அடிக்கப்பட்ட ஆணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இந்த தலைப்போட பாடத்தோட தலைப்பு. உறுதியான இடத்தில் அடிக்கப்பட்ட ஆணி மாதிரி இருந்தது யாருங்க? எலியாக்கியம். அது இந்த அந்த ஒரு பேஸில் தான் இந்த பாடத்தோட தலைப்பு அடிக்கப்பட்ட ஆணிங்கிறத வச்சுருக்கோம். இப்போ ஏற்பட்ட விஷயத்தை கொடுத்துருக்காரு இல்லைங்களா. இப்போ சின்ன ஒரு ரீகால் பண்ணிக்குவோம். தேவன் செப்பு நாட்டிருந்து எலியாக்கியம் கையில் என்னென்ன கொடுத்துருக்காருங்க? ஃபஸ்ட்டு செப்பு நாட்டை வஸ்திரம் கொடுத்துருந்தார், அதை வாங்கி இப்போ என்ன கொடுத்துருக்காருங்க? எலியாக்கியம் கையில் கொடுத்தார் இடைக்கச்சை, அதையும் எலியாக்கியம் கையில் கொடுத்தார். அதிகாரம், அதையும் எலியாக்கியம் கைக்கு போச்சு. அப்புறம் தகப்பன் ஸ்தானம், அது மட்டும் இல்லாமல் வேற என்ன செஞ்சாருங்க? தாவீதின் வீட்டின் திறவுகோல், அது மட்டும் இல்லாமல் உறுதியான இடத்தில் அடிக்கப்பட்ட ஆணி மாதிரி ஒன்று வச்சுருப்பேன் அப்படின்ட்டார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சகலமாக அவரோட கண்ட்ரோலில் வந்துடும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் முதல்ல யார் வச்சுருந்தது? செப்னா வச்சுருந்தார், இப்போ யார் கைக்கு போயிடுச்சுங்க? எலியாக்கியம் கைக்கு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல இந்த நேரத்தில் அந்த செப்னாவோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? தனக்கு இவ்வளோ பெரிய அதிகாரத்தை, இவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் கையிலேருந்து எடுத்து செப்னா கையிலேருந்து எடுத்து எலியாக்கியம் கொடுக்கும்போது அந்த செப்னாவோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சுருப்பார் இல்லைங்களா? பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம்? கல்லறைய கட்டாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிருப்பாரா? நினச்சிருக்க மாட்டாருங்களா? அதாவது அவர் கல்லறை கட்டுறது யாருக்காக கட்டினாருங்க? தனக்காக தான் கட்டினார். தனக்காக கட்டி சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு மரணத்துக்கு ஒப்பான ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டார்? மனதளவில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா இத்தனை அதிகாரம் அவர் வெளியே போகும்போது, கையை விட்டு போகும்போது அவர் மனநிலைமை எவ்வளோ ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமை இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த மைண்டில் வைங்க, பின்னாடி சப்ஜெக்டில் இதெல்லாம் நம்ம ரீகால் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி ரெண்டு கேரக்டர், முதல் கேரக்டர் யாருங்க? செப்னா. அவர் எப்படி இருந்தார்? தேவனுக்கு விரோதமாக போயிட்டார், கொடுத்த அதிகாரத்துலேருந்து விலகி போயிட்டார், கொடுத்த பொறுப்புலேருந்தே கடமையிலேருந்தே தவறி போயிட்டார். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் பண்ணுறாருங்க? எலியாக்கியம் வர்றார். அவர் கொடுத்த அத்தனை அதிகாரத்தையும் அத்தனை பொறுப்புகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணுறாருங்க? தேவன் இவர் கையில் கொடுத்தார். இந்த ரெண்டு கேரக்டர் தான் மொத்தம். நம்ம எத்தனை கேரக்டர் பார்க்கணும்? நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் 5. இப்போ எத்தனை கேரக்டர் பார்த்தோம்? 2 கேரக்டர் பார்த்தோம். அடுத்தது இன்னும் 2 கேரக்டர் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2 கேரக்டர் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பாடத்தில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நிழலும் பொருளும் அடிப்படையாக தான் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2 கேரக்டர்னா இந்த 2 கேரக்டருக்காக ஈக்குவலாக இருக்கிற இன்னும் 2 நபர்களை பார்க்க போகிறோம். இந்த 2 கேரக்டர் ஒத்த நிலைமையில் இருக்கிற இன்னும் 2 கேரக்டர் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தான் சொல்லணும், செப்னா அண்டு எலியாக்கியம். இந்த 2 கேரக்டர் மாதிரி நம்ம வேதாகமத்தில் இருக்கிற ஒன்று 2 கேரக்டர் யாராவது உங்களுக்கு சொல்ல முடிஞ்சால் பார்க்கலாம். சரி, ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். எலியாக்கியம்க்கு நிறைய விஷயங்கள் கொடுத்தார் இல்லைங்களா, அதில் தாவீதின் வீட்டினுடைய திறவுகோலை கொடுத்தாருன்னு படிச்சிடும். அந்த வசனம் மறு வேணா வசிக்கலாம் சார். மறுபடியும், தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு அவன் பூட்டுவான். அப்போது தாவீதுடைய திறவுகோலை ஒருத்தர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, யாருக்குங்க? அந்த எலியாக்கியம் கொடுத்துருக்கார் இல்லையா, ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பான்ட்டு. இதே மாதிரி விஷயத்தை யார் கொடுத்துருக்காரு?
அப்போ எலியாக்கீம் வந்து யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்குங்க? வசனம் கரெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ எலியாக்கீம் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சொல்கிறோம்னா, அப்போ செப்னாவை யாருக்கு நிழலாக சொல்லலாம்? பொருளா சாத்தான். ஓகே, சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போது ஒருத்தருக்கு வந்து தேவன் வந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். யாருங்க? அந்த செப்னா கொடுத்துருக்கார் இல்லைங்களா? அந்த செப்னா அந்த அதிகாரத்தை அந்த பொறுப்புலேருந்து என்ன பண்ணிட்டாருங்க? விலகி போயிட்டார். அந்த பொறுப்பை வந்து யாருக்கு கொடுத்துருக்குறது? எலியாக்கீம் கொடுத்துட்டார். செப்னாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எலியாக்கீம் கொடுத்துட்டார். இப்போ தேவன் வந்து எலியாக்கீம் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம பாட்டோம். இயேசு கிறிஸ்து இருக்கார்னா இயேசு கிறிஸ்து மாதிரியே முன்னாடி தேவன் இன்னொருத்தருக்கு ஒரு அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்கார். ஆதாம் செப்னாக்கு எப்படி ஆரம்பத்தில் தேவன் இவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தையும் அந்த அரண்மனை விசாரிப்பு காரணம் பொக்கிச காரணங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த நிலைமையை கொடுத்து வச்சுருந்தாரோ அதே மாதிரி ஒரு நிலைமையை யாருக்கு தேவன் கொடுத்ததுங்க? ஆதாம் கொடுத்துருந்தார். அவர் படைக்கப்படும் போது ஆதாம் எப்படி இருந்தாருங்க? பரிபூர்ணமான ஒரு நிலைமையில் தான் இருந்தார். அவர் தன் கொடுத்த அந்த நிலைமையிலேருந்து என்ன பண்ணிட்டாருங்க? விலகி போனதுக்கப்புறம் ஆதாமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் யாரை பண்ணுதுங்க? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிந்தன ஆதாம். ஃபஸ்ட்டு ரெண்டு கேரக்டரு செப்னா, எலியாக்கீம். ரெண்டாவது ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆதாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ அது அப்படியே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம செப்னா எலியாக்கீம்னா கார்னல் நேச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மேன். மாம்சத்துக்குரிய சரீரம், மாம்சத்துக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய சரீரம் இருக்கும். இங்கே வந்து மாம்சத்துக்குரிய சிந்தனையில் யார் போயிட்டுதுங்க? ரெண்டாவது கேரக்டர் வந்துட்டு வைப்போம். ரெண்டாவது கேரக்டர் பேஸ் பண்ணி சொல்லுங்கள், ஆதாம் இல்லைங்களா? அப்போது ஆதாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்னாக்கு வந்து என்ன மீனிங் பார்த்தோம்? யூத்ஃபுல்னஸ் அண்டு ஸ்ட்ராங் விகவர் அப்படின்னு படுத்தோம். அதாவது யூத்ஃபுல்னஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா தேவன் ஆதாம் படிக்கும்போது ஆதாம் எப்படி தான் இருந்தாருங்க? ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலைமை, ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமையில் தான் இருந்தார். ஆதாம் வந்து படைக்கும்படியே வந்து அந்த ஒரு பலவீனமான நிலைமையில் இருந்தாருங்களா? ஒரு பலமுள்ளவராக தான் இருந்தார். ஏன்னா தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினால் படைக்கப்பட்ட ஒரு நபர் தான் யாருங்க? ஆதாம். அந்த மாதிரி ஒரு பலம் வாய்ந்தவராக தான் இருந்தார். இருந்தவர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா கடைசியில் என்ன ஆகிட்டாருங்க? விலகி போகக்கூடிய சூழ்நிலை. இப்போது ஃபஸ்ட் முன்னாடி வந்துடுவோம், செப்னாக்கு வருவோம். அரண்மனை விசாரிப்பு காரணம், இப்போ இந்த அரண்மனை விசாரிப்புக்காரன் பொறுப்பு வந்து செப்னா விலகி போயிட்டார் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி ஆதாம் இங்கே என்ன இதுலேருந்து விலகி போனார்னா, இங்கே அரண்மனை விசாரிப்புக்காரனாக தான் ஆதாமியும் என்ன பண்ணிருக்காருங்க இது பண்ணுறாரு. அப்போ இங்கே அரண்மனைங்கிறது எதை குறிக்கும்? ஏதேன் தோட்டத்தில் ஒட்டு மொத்த உலகத்தையும் தேவன் என்ன பண்ணாருங்க? இந்த உலகத்தில் அத்தனை விஷயங்களையும் படைச்சிட்டார் இல்லையா? படைச்சதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணாருங்க? நமது சாயலாக ஒரு மனிதனை படைப்பேன் சொல்லி தான் படைச்சார். படைச்சு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் என்ன பண்ணுறாருங்க? அந்த ஆதாம் கையில் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொக்கிஷக்காரன், அப்போ உலகத்திற்கு அத்தனை பொக்கிஷத்துக்கு அதிகாரியை யார் தான் நியமித்ததுங்க? தேவன் படைச்சார் இல்லைங்களா? உலகத்தில் அத்தனை விஷயங்களை படைச்சார் இல்லையா? அத்தனை விஷயங்களையும் படைச்சிட்டு இது எல்லாத்தையும் யார் ஆண்டுகோள் கொடுக்குறார்? ஆதாம். அப்போ இத்தனை விஷயங்களுக்கு யார் அதிகாரியை நியமிக்கிறார்? ஆதாம் தான் நியமிக்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள், ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. இப்போ தேவன் என்ன சொல்றன்னா, இத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இத்தனை விஷயங்கள் என்ன பண்ணு? ஆண்டு கொள்ளுங்க இதை கொடுத்துருக்கார். இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை ஆதாமுக்கு தேவன் அன்னைக்கே கொடுத்துருக்கார். அதெல்லாம் அந்த மாதிரி கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமையில் ஆதாமை வச்சுருந்தார். ஆனால் ஆதாம் என்ன பண்ணிட்டாருங்க? ஒரு மரணத்துக்குள்ளான ஒரு விஷயத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு சிந்தனை என்று ஆதாமுக்கு வந்துருச்சு. இப்போ ஆதாம் வந்து அந்த செய்த தவறு நம்ம தான் என்ன ஆச்சுங்க? ஒரு மரணங்கிற ஒரு விஷயத்தையும் உருவாச்சு இல்லைங்களா? செப்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமையில் இருந்தார். அவர் சிந்தனை எங்கே போயிடுச்சுங்க? கல்லறை கட்டக்கூடிய சிந்தனை போயிடுச்சு. அதாவது ஒரு மரணத்துக்கு ஏதுவான சிந்தனைகள் போயிடுச்சு. அதே மாதிரி சிந்தனை இங்கே யாருக்கு வந்துருச்சுங்க? ஆதாம்களையும். இன்றைக்கு வரைக்கும் ஆதாமோட மரணத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே இல்லைங்களா? அங்கே செப்னா எந்த இடத்துல வந்து கல்லறை கட்டணுன்னு நினச்சாருங்க? உயர்ந்த இடத்துல கல்லறை கட்டணும் நினச்சார். அவருக்கு கல்லறை வந்து உயர்ந்த இடத்துல கல்லறை கட்டினா எதுக்காக உயர்ந்த இடத்துல கல்லறைன்னு நினச்சாருங்க? தன் வாழ்ந்ததுக்கப்புறம் பின்னாட்களையும் நம்ம கல்லறையை வந்து எல்லோரும் பார்க்கணும், பிரசித்தப்பட்டமாக ஒரு விஷயமாக இருக்குன்னு தான் நினச்சார் இல்லைங்களா?
அந்த விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லைங்களா? செப்பனாவோட கலரை பார்க்கல, யாரோட மரணத்தை பார்க்குறோம்? ஆதாமோட மரணத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறோமா இல்லைங்களா? இந்த மாதிரி செப்பனாவோட சிந்தனை தான் யாருக்கு போயிடுச்சுங்க? ஆதாமுக்கு போயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருங்க இப்போ, நான் அதாவது உயர்ந்த இடத்துல அப்படிங்கிறது, இந்த உயர்வான இடத்துல நான் இருப்பேனுங்கிறது யாரோட சிந்தனை? சாத்தானுடைய சிந்தனை. இந்த சாத்தானுடைய சிந்தனை யாருக்குள்ளே போயிடுச்சுங்க? இப்போ ஆதாமுக்குள்ளே போயிடுச்சு. ஆதாமுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆதாம் என்ன பண்ணுறாருங்க வாசிக்கலாம், ஆதிகாகம் 3:19. நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இப்போ அந்த மாதிரி செப்னா வந்து தன் அதிகாரத்தில் என்ன பண்ண பிடிங்கி போடப்படுவாய்ன்னு சொன்னார் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த ஏதேன் தோட்டத்தொட்டு ஆதாம் என்ன பண்ணுறாருங்க, அவர் இருக்க பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு பூமிக்கு திரும்பட்டும், நீ ரொம்ப கஷ்டப்படுவே, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நிலைமையிலிருந்து என்ன பண்ணுவேன், நீ வெளியே போயிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு செப்னாவில் கையிலேருந்து எலியாக்கியம் வந்து ஒரு 4 விஷயத்தை அவன் மாற்றி கொடுத்தார் இல்லைங்களா? வஸ்திரம், இடைக்கச்சை, அதிகாரம், தகப்பனாக இருக்கக்கூடிய ஸ்தானம். இப்போது செப்னாக்கு இந்த கொடுத்ததை எலியாக்கியம் கையில் கொடுத்தார். அதே மாதிரி ஆதாமுக்கு இந்த 4 விஷயத்தை கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க மாட்டாருங்களா? கொடுத்துருப்பார். வஸ்திரம் வந்து எதை குறிச்சும்? நீதியின் வஸ்திரம், ஒரு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலைமை. இந்த இடத்துல ஆதாமுக்கு அந்த கீழ்ப்படியக்கூடிய நிலைமை இருந்து கொடுத்தாரு. ஆனால் ஆதாம் என்ன பண்ணிட்டாருங்க, கீழ்ப்படியில் கீழ்ப்படியாதனால தான் அந்த விஷயத்தை யார் கொடுத்தாரு? வஸ்திரத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டார். ஆதாம் மட்டும் எடுத்து. ரெண்டாவது இடைக்கச்சை, இந்த பூமியில் ஒட்டு மொத்தத்தையும் படைச்சு இந்த பூமியில் தேவனுடைய பிரதிநிதியாக தேவனுடைய செயலை செய்யக்கூடிய ஒரு பணிவடைக்காரனாக தான் ஆதாமை படைத்தார் தேவன். ஆனால் அதுலேருந்து என்ன பண்ணிட்டாருங்க, விலகி போயிட்டார். மூன்றாவது அதிகாரம், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சு இது எல்லாத்தையும் என்ன பண்ணு நீ ஆண்டுகொள்ளுங்கிற அதிகாரத்தை கொடுத்தார். அதுலேருந்து என்ன பண்ணிட்டாருங்க, ஆதாம் விலகி போயிட்டார். நான்காவது, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தது யாருங்க? ஆரம்ப காலகட்டத்தில் ஆதாம் தான். அதையும் என்ன பண்ணிட்டாருங்க, விலகி போயிட்டார். யோசிச்சு பாருங்க, ஆதாம் இந்த பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நிர்வாணின்னு என்ன பண்ணலீங்க அவர் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்குள்ளே போகிறார் பார்த்தீங்களா, அந்த வஸ்திரம் எடுக்கப்பட்டதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சுங்க, தான் நிர்வாணமாக இருக்கேங்கிறது அந்த ஃபீல் வந்துருச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வரும்போது தான் நிர்வாணமாக இருக்கிறேன்னு சொல்லி போய் அந்த செடிகளுக்கு மரத்தில் மத்தியில் என்ன பண்ணுறாருங்க, போய் ஒரு மறைந்து கொள்ளக்கூடிய விஷயம் வந்துருச்சு. பாருங்கள் ஆதிகாரம் 3:23, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாக கத்தை அவன் ஏதேன் தோட்டத்திலேருந்து என்ன பண்ணுறாருங்க, வெளியே அனுப்பப்பட்டார். எப்படி செப்னாவை அந்த அரண்மனையிலிருந்து அந்த விசாரிப்புக்காரன் அந்த பொக்கிசக்காரன் அந்த பதவியிலிருந்து அந்த அரண்மனை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட மாதிரியே ஆதாம் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போயிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு சிந்தனை. இப்போ எத்தனை கேரக்டர் பார்த்துட்டு நம்ம? 3 கேரக்டர் பார்த்துருக்கோம். 4 கேரக்டர் பார்த்துருக்கோம், 3 கேரக்டர் தான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். 4வது கேரக்டர் யார் பார்க்க போறோம்னா, நான் அந்த ஆண்டவரையே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும். வாசிக்கலாம் சிஸ்டர், ஏசாயா 22:20. அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. அப்போ இந்த இடத்துல செப்னாவுக்கு போதும் எலியாக்கீம் வந்து அவங்க தேவன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே ஆதாம் அந்த நிலைமையிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருங்க, வெளியே தள்ளப்பட்டார். தள்ளப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்ணுறாருங்க, பின்பு யாரை நான் அனுப்புவேன் கேட்டார் இல்லைங்களா? அப்போ பண்ணும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, நான் செல்கிறேன்னு. தேவனுக்கு தெரியுமா தெரியாதுங்களா இவர் தான் போக போகிறாருன்னு? கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லிடுங்க. அந்த எலியாக்கி மாறி ஒரு நபரை, அதாவது என் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறவரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன பண்ணுறாருங்க, தேவன் இங்கே நிர்வாகம் பண்ணுறார். இப்போது யோசிச்சு பாருங்கள், இப்போ ஆதாம் கீழ்ப்படியாமல் போயிட்டார், அந்த வஸ்திரம் என்ன வேணால் போடுங்க, ஆதாம்ன்றது எடுத்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட கையில் கொடுக்கப்படுது. அப்போது ஆதாம் கீழ்ப்படியாமல் போனவரனால அந்த வஸ்திரம் எடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, அந்த வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்கள், பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே தாழ்த்தினார். அங்க வந்து செப்னாவும் கீழ்படியில, ஆதாமும் கீழ்படியில, இங்க வந்து என்ன பண்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த வஸ்திரத்தை வந்து இவர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. ஏன் கொடுத்துருக்காருன்னா, இவர் வந்து கீழ்ப்படிந்தவராக இருந்திருக்கார். தேவனுக்கு எந்த நேரத்திலும் கீழ்ப்படியாமல் போனதில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கார். இது மட்டும் இல்லாமல் அதனால தான் அந்த வஸ்திரத்தை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கார். ரெண்டாவது இடைக்கச்சை. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததுக்கப்புறம் அவர் தன் சொந்த காரியத்தை நிறைவேற்றக்கு வந்தாரா, தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றக்கு வந்தாரா? அப்போ தேவனுக்கு இவர் என்னவா வந்திருக்காருங்க பூமியில், ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில வந்தார் பார்த்தீங்களா. அந்த இடைக்கச்சை, அந்த பணிவிடைக்கிற செய்யக்கூடிய நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கார். இதே தான் அன்றைக்கி செப்னால் இருந்து எலியாக்கியும் கொடுத்தார். அதேமாதிரி இங்கே ஆதாம் இருந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கார், இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கார். மூன்றாவது விஷயம் அதிகாரம். அந்த ஆண்டவரை அந்த ஆதாம்கிட்ட வந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தை கொடுத்தார் பார்த்தீங்களா. அந்த அதிகாரத்தை ஆதாம் என்ன பண்ணிட்டாருங்க, இழந்து போயிட்டார். இழந்து போனோன்னே அந்த அதிகாரத்தை இப்போ யாருக்கு கொடுக்குறாரு, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. ஒட்டுமொத்த உலகத்தையும் மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மரணத்துக்கு போன ஒட்டுமொத்த உலகத்தையும் உலக ஜனங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு யார் கையில் வந்துருச்சுங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கையில் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த உலகத்தோட நாளைக்கு ராஜ்யத்தில் வரும்போது அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் யார் தாங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. யோசிச்சு பாருங்க, செப்புனாக்கு இந்த விஷயமெல்லாம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் வந்து கரெக்டான கரெக்டான முறையில் பயன்படுத்தாமல் அந்த பொறுப்பு இல்லாமல் நடந்ததுனால அதை இழந்து போய் எலியாக்கீமுக்கு தேவனை கொடுத்துட்டார். அதே மாதிரி தான் ஆதாமுக்கு இங்கே என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்த அத்தனை விஷயங்களையும் அவர் ஆதாம் ஒரே ஒரு தவறு செஞ்சு மரணத்துக்குள்ளே போகிற மரணத்துக்குள்ளே சிந்தனைக்குள்ளே போகிற விஷயத்தினால அவர் பாவத்துக்குள்ளே போனதுனால இழந்து போனதுனால அதை என்ன பண்ணிட்டாருங்க, பிந்தின ஆதாமாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவில் அப்படியே அதை அப்படி கொடுத்தார். சரி, கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு சில விஷயங்கள் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த எலியாக்கீமுக்கு தேவன் அந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ தேவன் இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி கொடுக்குறாரு பாருங்க, ஏசாயா 22:22. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு அவன் பூட்டுவான். எலியாக்கீமுக்கு அந்த அதிகார 4 விஷயம் இல்லாம தாவீதுனோட திறவுகோலையும் கொடுத்திருக்காரு இல்லைங்களா. அப்ப இதே மாதிரியே தாவீதுனோட வீட்டின் திறவுகோல், ஒருவனும் பூட்டக்கூடாத படிக்கு திறப்பான், திறக்கக்கூடாத படிக்கு அவன் பூட்டுவானுங்கிற ஒரு அதிகாரத்தை ஒரு விஷயத்தை இங்க தேவன் யாருக்கு கொடுத்துருக்கிறதுங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இந்த இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே படிச்சிருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 வரும். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அன்னைக்கு கொடுத்த அந்த எலியாக்கீம் கொடுத்த அதே விஷயத்தை இன்றைக்கி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணுறாருங்க, தேவன் கொடுக்குறாரு. கிறிஸ்து தன்னை ஜீவனை வந்து மரணத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த சபையோட ஒட்டுமொத்த அழைப்பு யார் தான், யார் மூலியமாக தான் வந்திருக்குங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இந்த திறவுகோல். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழைப்போட சபையோட அழைப்போட திறவுகோலாக தான் யார் இருந்திருக்காருங்க, ஒரு வழியாக யார் இருந்திருக்கிறது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவர் மரணத்துக்கு அப்புறம் என்னென்னா சபை அழைப்புக்கு உண்டான ஒரு வழி திறக்கப்பட்டது. இந்த விஷயத்தையும் இந்த அதிகாரத்தையும் யார் கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தேவன் இந்த காலத்தில் கொடுத்துருக்கார். அதாவது இந்த இந்த டைமில் எலியாக்கீம் கொடுத்த அதே மாதிரி. சரி, இன்னொரு விஷயம் கூட எலியாக்கீம் கொடுத்தார், என்ன விஷயங்க, இதுக்கப்புறம் திறவுகோலுக்கு அப்புறம் அதிகாரம் நம்ம 4 விஷயத்தில் படிச்சிட்டோம். திறவுகோல், உறுதியான இடத்தில் அடிக்கப்பட்ட ஆணியாக கடாவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவேனா, அந்த விஷயத்தையும் என்ன பண்ணுறாருங்க, இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கார். எப்படி கொடுத்துருக்காருன்னா, அப்போ உறுதியான இடம்ங்கிறது நம்ம நம்மளை பொறுத்தளவுக்கு, அதாவது அழியாமை, அது அது அழியக்கூடிய நிலைமையில் இல்லாத ஒரு இடம் எதுவாக இருக்கும், பரலோகம் இல்லைங்களா. தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே அழியக்கூடியாத ஒரு உறுதியான இடமாக கருதப்படுது. அப்போது அந்த பரலோகத்துக்கு நிழலாக இங்கே ஒரு இடம் இருக்குது. பழைய ஏற்பாடுகள் அதில் படிச்சிருப்போமே, பரலோகத்துக்கு நிழலாக சொல்லப்படக்கூடிய ஒரு இடம், ஒரு ஒரு அமைப்பு கூட வச்சுக்கலாம், ஒரு இடம் இங்கே இருக்குது. ஆசாரிப்பு கூடம், தேவன் வாசம் பண்ணிக்கூடிய ஒரு ஸ்தலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பரலோகம் இருக்குது. அதே மாதிரி பிதாவாகி தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக தான் இங்கே என்ன இருக்குங்க, அதுக்கு அடையாளமா ஒரு ஆசாரிப்பு கூடமாக இருக்குது.
அப்போது உறுதியான இடத்தில் அடிக்கப்பட்ட ஆணியாக வந்து அன்றைக்கு எலியாக்கிம் அந்த ஒரு நிலைமையை கொடுத்தார். அதே நிலைமையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காருனா எப்படி கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரிப்பு கூடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆசாரிப்பு கூடத்தில் உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், பலிபீடம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், விளக்கு தண்டு, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவன் வந்து பார்த்தீங்கன்னா வாசம் பண்ணக்கூடிய இடம். உள்ளே இருக்கிற பொருளில் யாரும் அடையாளப்படுத்துறதாரு, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறதாரு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷயத்தை இவ்வளோ ஒரு ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குங்க, ஆசாரிப்பு கூடத்தில், ஆசாரிப்பு கூடத்தில் உள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமையில் எது இருக்குங்க, சைடில் அந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் அந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற விஷயங்கள் என்னவாக இருக்குங்க, பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் அது வந்து வேலை செய்யுது. இந்த காம்பவுண்ட் வாலை பற்றி நம்ம வசனங்கள் இருக்குது, எப்படி அந்த காம்பவுண்ட் வால் அந்த எப்படி அந்த கட்டப்பட்டிருக்கும், அதாவது அந்த முன்னும் உள்ளும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆணியில் அடிக்கப்பட்டு அந்த இது என்ன பண்ணுவாங்க, அந்த ரோப்பை இழுத்து கட்டி டைட்டை இழுத்து கட்டினா தான் அந்த காம்பவுண்ட் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுங்க, கீழே விழுகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். வெளியிருந்து அந்த உள்ளுக்குள்ளே யார் வந்து அந்த பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் கெட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தான் தேவன் கரெக்டாக மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கார். இந்த சைடில் அந்த காம்பவுண்ட் இது பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டு எவ்வளோ போஸ்டர்ஸ் இருக்குங்க, ஆசாரிப்பு கூடத்தில் படிச்சிருப்போம், எத்தனை போஸ்ட் இருக்கு, அந்த மெஷர்மெண்ட்லாம் கொடுப்பார் பார்த்திங்களா, இவ்வளோ நீளம் இவ்வளோ அகலம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் மெஷர்மெண்ட் கொடுப்பார் இல்லைங்களா ஆசாரிப்பு கூடத்தில், அதில் எவ்வளோ போஸ்ட் இருக்குங்க, 60 தூண்கள் இருக்குது. 60 தூண்களை நிறுவச்சு அந்த தூண்களுக்கு முன்னே ஆசாரிப்பு கூட, அதாவது இப்படி காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன், உள்ளுக்குள்ளேயும் ஆணி இருக்கும் வெளியே ஆணி இருக்கும், ஆணி அடித்து ரெண்டு அந்த க்ரோப் வந்து இழுத்து கட்டப்பட்டு அந்த ஆசாரிப்பு கூடத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் அந்த காம்பவுண்ட் இருக்கும். இப்போ அப்படியே கம்பேர் பண்ணுங்கள், உறுதியான இடத்தில் அடிக்கப்பட்ட ஆணியாக கடாவினா அன்றைக்கி பரிசு அந்த உறுதியான இடம் வந்து எதப்படுதுங்க, பரிசுத்தலம், அதாவது எஸ்ரா சொன்னார் பார்த்தீங்களா பரிசுத்தலத்தில் எங்களுக்கு ஒரு ஆணி கொடுக்கப்பட்டிருக்குன்னு, அந்த உறுதியான இடம் எதுனா பரலோகத்தை குறிக்கிறது. அந்த பரலோகத்துக்கு நிழலாக இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஆசாரிப்பு கொடுத்துருக்குது. இந்த ஆசாரிப்பு கூடத்தில் தேவன் வாசம் பண்ணிக்கிறக்கூடிய இடத்துல அவர் வந்து பாதுகாப்பாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆணி தான் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு வேலை செய்கிறது. இந்த ஆணி மாதிரி இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான். இது நம்ம சும்மா சொல்கிறது, ஏன்னா இது வந்து நம்மளோட பிரதர் வந்து ஒரு கோட் பண்ணியிருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போது அந்த காம்பவுண்டுக்கு உள்ளே என்ன நடக்க உள்ள அந்த காம்பவுண்டுக்கு உள்ளே என்ன விஷயம், இப்போ அந்த காம்பவுண்ட் இருக்குதுங்களா சுற்றியை காம்பவுண்டுக்குள்ளே ஆசாரிப்பு கூடம் பரிசுத்தமான நிலைமை தேவன் வாசம் பண்ணக்கூடிய நிலம், காம்பவுண்டுக்கு வெளியே உலகம் இல்லைங்களா, அந்த 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 காம்பவுண்டுக்குள்ளே தான் வந்து தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம், காம்பவுண்டுக்கு வெளியே உலகம் இல்லைங்களா. அப்போ உலகத்துக்கும் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்துக்கும் இன்பிட்டிவினா மத்தியஸ்தராக இருக்கிறது யாருங்க, அந்த வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கார், அந்த அடிக்கப்பட்ட ஆணி மாதிரி. அப்போது தேவன் என்னென்ன விஷயமெல்லாம் அங்கே செப்பனை கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு என்ன பண்ணாருங்க, எலியாக்கியம் கொடுத்தார். அதே விஷயத்த இங்கே ஆதாமுக்கும் தேவன் கொடுத்தார். கடைசியில் ஆதாம் என்ன ஆகிட்டாருங்க, விலகி போயிட்டார், அந்த கொடுத்த பொறுப்புலேருந்தே அவர் விட்டார். ஏவாள் சொல்லியிருந்தா கூட, ஏவாள் மேலே அன்பு வச்சுருந்த அந்த அன்பின் நிமித்தமாக கூட ஆதாம் என்ன பண்ணிருக்கூடாதுங்க, அந்த பாவத்தை செஞ்சிருக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஏவாள் இந்த பக்கம் பிதாவாகிய தேவன் அப்படி இருக்காருன்னு வச்சு, ஆதாம் இங்கே இருக்கார், ஆதாம் இப்போ எந்த வழியில் போயிட்டாருங்க, ஏதாம் பார்த்து போயிட்டார், ஏவாள் பார்த்து போயிட்டார் சரிங்களா. அப்போது ஆதாம் வந்து பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை பார்த்துருந்தாருனா ஏவாள் என்ன பண்ணியிருப்பாருங்க, சொன்னதை கேட்டிருக்க மாட்டார், இந்த பாவத்தோட போயிட்டு இருக்க மாட்டார் இல்லையா. ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பாவத்துக்குள்ளே போனக்கூடிய ஒரு சூழ்நிலை, மரணத்துக்குள்ளே போகிற சூழ்நிலை வந்தாலும் அந்த ஆதாம் கொடுத்த அத்தனை விஷயத்தையும் யார் கொடுத்துருக்காருங்க, தேவன் இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்து இந்த ஜனங்களை கைவிடக்கூடாதுங்கிறது தான் ஒரே ஒரு எண்ணம் தேவனுக்கு. ஏன்னா நம்ம மேலே வச்சுருக்கிற அளவற்ற அன்பு, அகாப்பே அன்பு, அந்த அன்பு நிமித்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவனை இந்த விஷயத்தை எல்லாம் கொடுக்குறாரு. சரி, இப்போ எத்தனை கேரக்டர் நம்ம பாட்டோம், 4 கேரக்டர் மொத்தம் எத்தனை கேரக்டர் நம்ம பார்க்கணும், 5 கேரக்டர் பார்க்கணும். இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேரக்டர் தான் பார்த்து இந்த சப்ஜெக்டில் முடிச்சுருவோம். கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருங்க, ஓ செப்னா இருக்கார், இந்த பக்கம் எலியாக்கியும் இருக்கார் இல்லைங்களா. செப்னா வந்து அவர் அந்த விஷயத்தை விளந்து போயிட்டார், எலியாக்கியம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டார்.
அதே மாதிரி ஆதாம் இருக்காரு, ஆதாம் அந்த ஒரு பொறுப்புலேருந்து விலகி போயிட்டார், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த ஆதாமுக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கும் ரொம்ப இணக்கமான நெருக்கமான இன்னொரு நபர் நம்ம தான் அந்த அஞ்சாவது கேரக்டர். இப்போ செப்னாவுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கார், அரண்மனை விசாரிப்புக்காரனாக கொடுத்துருக்கார், பொக்கிஷக்காரனாக கொடுத்தார். இந்த விஷயத்தை நம்மளுக்கும் கொடுத்துருக்காரா இல்லையா? அப்போ நம்மளும் பொக்கிஷம், நம்மளுக்கு கொடுத்த பொக்கிஷம், நம்மளை பொக்கிஷக்காரனாக வச்சுருக்காருனா நம்மளுக்கு கொடுத்த நம்மகிட்ட இருக்கிற பொக்கிஷம் என்ன? சத்தியம். அந்த சத்தியம் கையில் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அந்த பொக்கிஷ உடைய பொக்கிஷக்காரனாக தான் நம்மளுக்கும் கொடுத்துருக்கார் தேவன். அரண்மனை விசாரிக்காரனா விசாரிப்புக்காரனா நம்மளை ஏதோ இங்கே வந்து கன்வென்ஷன் நடத்துறதுக்கு கூடுறதுக்காகவோ, சபை கூடுதலுக்காகவோ, பைபிள் வசனங்களை படிக்கிறதுக்காகவோ, சப்ஜெக்ட் கேட்கறக்காகவோ, இதுக்காகவா நம்மளை கூப்பிட்ருக்கார்? நம்மளை கொடுத்த அழைப்பு எதுக்கு நோக்கிங்க? பரலோக ராஜ்யத்தில் நம்ம ராஜாக்களாக உருவாக்குறதுக்காக நம்மளுக்கு கொடுத்த அழைப்பு, அதுக்குண்டான வழி தான் இதெல்லாமே. அப்போது அரண்மனை விசாரிப்புனா ஒட்டுமொத்த ஒரு அதிகாரத்தையும் நம்ம கையில் ராஜ்யத்தில் கொடுக்குறக்காக தான் நம்மளை கூப்பிட்ருக்கார், கூப்பிட்ருக்காரே இல்லைங்களா? அப்போ ஆதாமுக்கும் செப்னாக்கும் கொடுத்த அதே ஒரு அதிகாரத்தை யார் கொடுத்துருக்காருங்க? நமக்கும் கொடுத்துருக்கார். அந்த ஆதாமுக்கும் செப்னா கொடுத்த அதிகாரத்தை மட்டுமா நம்மளுக்கு கொடுத்துருக்கார்? இப்போ செப்னாக்கும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்தார், அது பிடுங்கி போட்டார். ஆதாமுக்கும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்தார், பிடுங்கி போட்டார். அப்போ அதே மாதிரி இங்கே நம்ம கையிலையும் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். எதுக்காக கேட்டீங்கன்னா, நாளைக்கு ராஜ்யத்தில் ராஜாக்களாக வந்து அமரக்கூடிய ஒரு நிலைமையில் நம்மளை பேர் சொல்லி அழைச்சிருக்கார், அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட கொடுத்த அதிகாரத்தை நம்ம கரெக்டான முறையில் பாதுகாக்கலை, கரெக்டான முறையில் செயல்படலை, நம்மளை கொடுத்த பொறுப்பில் கரெக்டாக போகலினா அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த நிலைமை தான் யாருக்கும், நமக்கு என்ன பண்ணுவாருங்க? பிடுங்கி போடுவார். பிடுங்கி போட்டு அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுவாருங்க? ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற ஒருத்தர் கொடுத்துருவார். யார்னா, என் ஊழியக்காரனை அழைத்துன்னு படித்தார் பற்றி சொன்னார் பார்த்தீங்களா, எலியாக்கியம் பார்த்து தேவனை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் பார்த்தீங்களா, எலியாக்கியமே இன்னும் என் ஊழியக்காரனை அழைத்தனா அவருக்கு பிரியமான அவர் ஊழியத்தை செய்யக்கூடிய யார் ஊழியக்காரனாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க? இந்த அதிகாரத்தை கொடுத்துருவார். அதிகாரத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு நான்கு விஷயத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த விஷயம் எல்லாம் என்ன ஆயிரும்? போயிரு, கைவிட்டு வஸ்திரம் நம்மளும் கீழ்ப்படியாமல் போயிட்டு முச்சிக்கங்க. அந்த நம்மளுக்கு கொடுத்த வஸ்திரம் என்ன ஆகும்? எடுத்துருவார். நம்மளும் அடுத்தது இடைக்கச்சை. தேவனுடைய பணிவிடைக்காரனாக தான் நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கோம். இது நம்மளுக்கு கொடுத்த அழைப்பு. அந்த பணிவிடையை கரெக்டாக நம்ம செய்யலைன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடைக்கட்சி என்ன ஆகும்? பிடுங்கப்படும். மூன்றாவது அதிகாரம், நாளைக்கு ராஜ்யத்தில் ராஜாக்களை உட்காரக்கூடிய அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அந்த அதிகாரம் என்ன ஆயிரும்? நம்மளை விட்டு விலகி போயிடும். அப்புறம் தகப்பன், நாளைக்கு அவர் ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த உலகங்கள் உயிர் தெரிந்து வரும்போது அங்கே 144,000 பேர் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா ராஜாக்களா, அது யாருங்க? இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர் தானே, உலகத்திலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தானே. அது நீங்களாம் இருக்கலாம், நானாம் இருக்கலாம், எல்லாத்துக்கும் அப்போஸ்தலன் பவுலாவோட இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே விதமான அழைப்பு தான் இல்லைங்களா? அப்போது அந்த அழைப்பை கொடுத்த அந்த அதிகாரத்தை அந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் நாளைக்கு உயிர்த்தெழுதும் போது நம்ம தகப்பன் ஸ்தானத்துலேருந்து அவங்களை வந்து என்ன பண்ணுவோம்? வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைமை. அதை என்ன பண்ணுவாருங்க? பிடுங்கி போடுவார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இதை மட்டுமா கொடுத்துருக்கார்? எலியாக்கியம்க்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு விஷயம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்காருங்க? நம்மளுக்கு கொடுத்துருக்காரா இல்லைங்களா? இந்த விஷயத்தில் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டார். அது இல்லாமல் வேற ஒரு விஷயம், திறவுகோல். ஒரு சத்தியத்தில் ஒருத்தர் உள்ளே வராருனா அந்த திறவுகோலாக யார் இருக்கணும்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சபை அழைப்புக்கு நம்ம திறவுகோலாக இருந்தார். அதே மாதிரி சபை அழைப்புக்குன்னா இன்றைக்கி ஒரு சகோதரரோ சகோதரியோ தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிறாங்கன்னா அவங்க வந்து பிதாவாகி தேவனுடைய ஒரு சித்தம், அவரோட ஒரு ஆசீர்வாதம் வச்சுக்கங்க. ஆனால் அது வந்து ஏற்படுத்தப்படக்கூடிய நிலைமை யார் கொடுத்துருக்காரு? நமக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ திறவுகோலாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் யாருக்கு கொடுத்துருக்காருனா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கடைசி ஒன்று விஷயம், உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவேனா என்றென்றைக்கும் சதா காலமும் ராஜ்யத்தில் ராஜாக்களான்னு சொல்லி நம்ம செலெக்ஷன் ஆகிட்டு வச்சுக்கோங்க. அதுலேருந்து மாற்று கருத்து வருதா? 144,000 செலெக்ஷனுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அதுலேருந்து தேவன் திடீர்னு கொஞ்சம் மனசு மாதிரி இவன் கொஞ்சம் சரியாகாது போல் இருக்கான், எடுத்துகிட்டு வேற அவர் போடலாம், இல்லை அவர் எனக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கார் அவர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்று கருத்து வருமா? கண்டிப்பாக கிடையாது.
ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணா, ஒன்ஸ் தேவன் நிர்ணயிச்சிட்டார்னா அதுலேருந்து என்ன வேண்டார்னா மாற்று கருத்தே கிடையாது. உறுதியான இடத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல உன்னை வச்சிருவேண்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப 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 ஒரு சீரியஸான ஒரு நிலைமை. ஏன்னா காலம் இனி செல்லாது நம்ம வசனம் படிச்சிருப்போம். இனி எத்தனை காலங்கள்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாதுங்க சகோதர சகோதரிகளா, நம்ம ரெண்டு பேரையும் முகமுகமாய் சந்தித்து கொள்ள முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா உலகம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு அழிவுக்குள்ளே போயிடுச்சு வச்சுக்கங்க. அந்த ராஜா செலெக்ஷன் முடிஞ்சதுன்னா வச்சுங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அன்றைக்கி இருக்கவே இருக்காது. அப்போது யோசிச்சு பாருங்கள், தேவன் நம்மளுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயங்களை கையில் கொடுத்துருக்காருன்னா நம்ம என்ன பண்ணும், அந்த பொறுப்பு, நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பு, அந்த அதிகாரம், நம்மளுக்கு கொடுத்த அந்த ஒரு விஷயங்கள் என்ன பண்ணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கையாளணும், அதை வந்து செயல்படுத்தணும். அதை வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்த, தேவன் வந்து நம்மளை ஒரு பணிவிடைக்காரனாக தான் நம்மளை கூப்பிட்ருக்கார். தேவனுக்கு உகந்த என்னென்ன பணிவிடைகளை செய்யணுமோ அந்த அளவு 100% செஞ்சுட்டு போயிடும். இதே பணிவிடையில் வந்து அப்போஸ்தலன் பவுல் செஞ்சுட்டு போனார், பேதுரு செஞ்சுட்டு போனாங்க, யாக்கோபு செஞ்சுட்டு போனாங்க, ஸ்தேவான் செஞ்சுட்டு போய் இவங்கெல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாதிரியே ரத்த சாட்சியை மறிக்கிற வரைக்கும் செஞ்சுட்டு போனாங்க. இன்றைக்கி எல்லாருமே அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் கண்டிப்பாக ராஜாக்களை உட்காரக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்க இருப்பாங்க. அப்போது எப்படி செப்னா ஆதாம் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்த நிலைமையிலிருந்து, அதிகாரத்திலிருந்து, பொறுப்புலேருந்து தேவன் பிடுங்கி போட்டார் பார்த்தீங்களா, உன் ஸ்தானத்திலேருந்து என்ன பண்ணுவேன் நீக்கி விடுவேன்னு சொன்னார் இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்கார், நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கார், நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கார். அந்த அதிகாரத்தையும் அழைப்பையும் சரியான முறையில் பயன்படுத்தலையும் வச்சுக்கங்க, சரியான முறையில் நம்ம சிந்திக்கலையும் வச்சுக்கங்க, சரியான முறையில் நம்ம உபயோகப்படுத்தலையும் வச்சுக்கங்க. நம்மகிட்டேருந்து என்ன பண்ண முடியும், இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் நம்மகிட்ட இருந்தோம் எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டு எளியாக்கி மாறி என் ஊழிக்காரனை அழைத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யார் தேவனுடைய ஊழிக்காரனாக தேவன் பார்வையில் இருக்காங்களோ அவங்க கையில் இந்த அத்தனை அதிகாரம் என்ன ஆகும், கொடுக்கப்பட்டோம். அப்போ நம்ம இந்த அதிகாரத்தை வந்து பிடிங்கப்படுவோம், அது மேலும் கீழும் எரியப்படுவோம்னு சொல்கிறோம் வசனம் படித்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எரியப்படக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு அழிவுக்குண்டான செயலில் நம்ம போயிடும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ள காலத்தில் இருக்கிறோம். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுத்த அந்த அதிகாரம், நமக்கு கொடுத்த அந்த ஒரு ஒரு பொறுப்பு கடமை, இதிலிருந்து எந்த நேரத்திலையும் நம்ம தவறாமல் தேவனுக்கு கொடுத்த நம்ம அந்த பணிவிடை ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மளுக்கும் ராஜாக்களாக ஒரு சீட் அங்கே இருக்குது. அப்படி தான் நம்மளோட விசுவாசம் இருக்கணும். என்னோடய சேர் அங்கே இருக்குது, என்னோடய நாற்காலி அங்கே இருக்குது அப்படிங்கிறது என்னோடய விசுவாசம். நான் சரி நம்மளால் முடியுமோ, சரி யாரோ போயிட்டு போகிறாங்க விடு அப்படி நம்ம இருக்கும் இருந்து எப்படி வைங்க, அப்படி இருக்கலாமா? இன்னும் நம்ம ஒரு ஒரு கான்ஃபிடண்டாக சொல்லப்போனா என்னோடய சேர் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன சிந்த மனநிலைமையில் சிந்தனையில் இருக்கணும். நம்மளுக்கு தேவன் அங்கே 140,000 சேர் போட்டார் இல்லைங்களா, அதில் தான் மாற்று கருத்து இருக்கா, 45 43 ஆகுமா, மாற்று கருத்து கிடையாது இல்லைங்களா. அப்போ நம்மளோட சேர் எங்கே இருக்குங்க, அங்கே இருக்குது, போய் உட்கார வேண்டியது உட்காரது யாரோட மனநிலைமை, யாருடைய சிந்தனை, யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம சிந்தனையை, நம்ம கொடுத்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தலாம். மறுபடியும் சொல்கிறது தான், ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக நம்ம இல்லைன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை அதிகாரம் அத்தனை விஷயங்களும் தேவன் பிடுங்கி போட்டுருவார். பிடுங்கி போட்டதுக்கப்புறம் அவர் என் ஊழிக்காரன் மாதிரி இருக்கிற யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அது கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சபை கூடுதல் வந்தாலும், என்ன கன்வென்ஷன் வந்தாலும், என்ன பைபிள் கையில் வச்சுருந்தாலும், வசனங்களை படித்தாலும், அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, போகவே முடியாது. ஆகவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப ஜாக்கிரதையுள்ள பிள்ளைகளாக தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தை, பணிவிடையை, அது நம்ம கையில் ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு பார்த்திங்களா, அந்த பொக்கிஷத்தை வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா பைபிளை பத்திரமா பீரல் வச்சு பூட்டி வைக்கணும்னு அர்த்தம் இல்லைங்க, அந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். தியானித்து அந்த வசனம் பூரா எங்கே பாதுகாக்கணும், நம்மளுடைய சிந்தனையிலையும் இருதயத்திலையும் பாதுகாக்கணும். பாதுகாத்த முட்டா மட்டும்தான் தேவன் கொடுத்த அந்த அழைப்பில் ஊழியத்தில் நம்ம வந்து முழுமையாக செயல்பட முடியும். செயல்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம ராஜாக்களாக நம்மளும் போய் அமர முடியும். ஆகவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாய்ப்பை நம்ம தேவன் கொடுத்துருக்கார். இது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மனசில் வச்சுட்டு நம்ம வரக்கூடிய நாட்களில் அந்த ஊழியத்தை வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாக செய்து ராஜ்யத்தில் வந்து போய் நம்ம உட்காரக்கூடிய பிள்ளைகளாக இருந்து
நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் தேவனுக்கு பிரியமான நம்ம கொடுத்த அதிகாரத்தை இழந்து போகக்கூடிய நிலைமையில் போகாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.